மெகா டிவி நேயர்களே, பெண்கள் .com நிகழ்ச்சியில் ஆயுள் காக்கும் ஆயுர்வேதம் என்ற இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். குளிர்காலமானாலும் மழைக்காலமானாலும் உடம்பில் எனக்கு வேர்வை குறையவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். கிச்சனில் போய் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நின்னா போகிறோம், அப்படியே குளிச்ச மாதிரி ஆகிடுவாங்க. அவங்க அடுத்ததாக ஒரு 10 நிமிஷம் வெளியில் வந்து ஃபேன் கிட்ட உட்காரணும், இல்லைன்னா முடியாது. அந்த அளவுக்கு வேர்வை உடம்புல உற்பத்தி ஆறுது. பித்தம் து ஸ்வேத ரத்தயோகோ என்று வேதம். அதாவது பித்தமும் இரத்தமும் வியர்வையும் மூன்றும் ஒரே நிலையில் இருப்பவை. இவன் வந்து ஒன்றுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். பித்தத்தில் இருக்கக்கூடிய சூடும் ஊடுருவும் தன்மையும் அந்த வேர்வை கோளங்களை நன்றாக சீண்டி விட்டு வேர்வையை அதிகப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் வேர்வை பித்தத்தின் மூலமாக அதிகமாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரம் புளி உப்பு சாப்பிட்றவங்களுக்கு இந்த பித்தம் ஜாஸ்தி ஆகிடும். அந்த பித்தம் இரத்தத்துடன் கலக்கிறது. பித்தம் இரத்தஸ்ய விகிருதேகே சம்சர்கால் தூஷணாதபீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவை இரண்டும் சேரும் பொழுது ஒன்றோடு ஒன்று கலர்ந்து கெட்டு விடுகின்றன என்று அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். இப்படி கெட்டுப்போன அந்த பித்தத்தினுடைய தாக்கத்தின் வாயிலாக ஒருத்தருக்கு வந்து நிறைய ஸ்வெட்டாகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்மனுடைய கதியை நீங்கள் நினச்சி பார்க்கணும். அந்த லேடிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், வேத்து 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 கொட்டுறது. அதனாலேயே உடம்பில் இருக்கக்கூடிய உப்பு சத்து குறையலாம், அதனால் மயக்கம் வரலாம், ரொம்ப உடம்பு சோர்வு ஆகிடும், எனக்கு ரெஸ்ட் எடுத்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையை மாற்றுவதற்காக நம்ம வந்து வேர்வையை குறைப்பதற்கான வைத்திய முறைகளை செய்வதை விட பித்தத்தை குறைப்பதற்கான வைத்திய முறைகளை செய்வது நல்லது. ஆவிபத்தின்னு ஒரு சூரணம், அந்த சூரணத்தை நீங்கள் எடுத்து கொஞ்சம் தேன் குழைச்சி நக்கி சாப்பிடணும். அதாவது சூரண மருந்துக்கு 2 மடங்காக தேன் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக நக்கி சாப்பிட்றது. அப்படி சாப்பிட என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நல்ல நீர் பேதியாகும். பேதி ஆகும் பொழுது குடலில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன பித்தம் எல்லாம் வெளியில் வந்துடும். அப்போ என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பெரிய ஆஸ்வாசம், அதாவது அந்த பித்தம் வந்து ரத்தத்தில் கலக்காது. ஏன்னா நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட்டாக வெளியேற்றிட்டீங்க இல்லையா, அதனால் சொல்கிறேன். இப்போது பித்தத்தை வெளியேற்றக்கூடிய அவிபத்தின்னு ஒரு சூரணம், திருவிருள் லேஹியம்னு ஒரு லேஹியம், மாணிபத்ரம்னு சொல்லக்கூடிய ஒரு லேஹியம், நிறைய மருந்து இருக்குது. அதில் ஏதேனும் ஒன்று ரெண்டு கொடுத்து நல்லா குடலை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பித்தமானது நன்றாக குறைந்து விடுகிறது. பித்தம் குறைஞ்சு போச்சுனாலே பெரிய நிம்மதி. காரம் புளி உப்பு இல்லாமல் அதற்கு மாற்றாக இனிப்பு கசப்பு துவரப்பு சுவைகளை பிரதான உணவாக்கி கொள்வதன் மூலமாகவும் அவர்களுடைய வியர்வையை நன்றாக அடக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது பாருங்கள், அகத்திக்கீரை, வெந்தயக்கீரை, வாழைப்பூ, வாழைத்தண்டு, சுண்டைக்காய், இப்படி இருக்கக்கூடிய கசப்பும் துவர்ப்புமான காய்கறிகளை அதிகமாக சேர்ப்பதன் மூலமாக பெண்களாகிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிக வேர்வையை கட்டுப்படுத்தலாம். அந்த வேர்வையில் வரக்கூடிய துர்நாற்றத்தையும் நன்றாக போக்கிக் கொள்ளலாம். இந்த ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நான பொடின்னு விற்பானுங்க, அதெல்லாம் இப்போ சென்னையிலாம் கிடைக்கிறது. அந்த மாதிரியான பொடிகளை நல்லா தண்ணியில் கரைச்சி தேய்ச்சி குளிக்கிறதுனாலையும், ஒரு சோப்புக்கு மாற்றாக நம்ம வந்து இந்த மாதிரி பொடிகளை போட்டு தேய்ச்சி குளிக்கிறதுனால அந்த தோலில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன அந்த வேர்வை கோளங்கள் எல்லாம் நன்றாக நீங்குகின்றன, அந்த துர்நாற்றமானது விலகிவிடுகிறது, அதிகமான வேர்வையும் வருவதில்லை. இப்படி வேர்வையை பெருக்கி சிறுநீரை குறைக்கக்கூடிய காரம் புளி உப்பை தவிர்த்து அதற்கு மாற்றாக இனிப்பு புளிப்பு இனிப்பு கசப்பு துவர்ப்பு சுவையை நாம் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இனிப்பை கட் பண்ணிடணும். நல்ல கசப்பும் துவர்ப்புமாக இருக்கக்கூடிய
உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பித்தம் அதிகமாவதால் அந்த வேர்வை கோளங்கள் அதிகமான அக்குள் பகுதியில் ரொம்ப தூண்டிவிடப்பட்டு நிறைய வேர்வையாக கொட்டும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நெத்தியில் வேர்க்கும், சில பேருக்கு தலை வேர்த்துக்கிட்டே இருக்கும், சில பேருக்கு உள்ளங்கையில் வேர்க்கும், சில பேருக்கு பாதத்தில் வேர்க்கும். அந்த பேனாவை பிடிச்சி எழுத முடியாது. அந்த வேர்வையினால் இங்குபட்டு அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய எழுத்துகள் ரொம்ப கசாமிசான ஆகிடும். இப்படி ரொம்ப கஷ்டங்கள் இந்த பித்தத்தினால் ஆஃப்லேட் ரொம்ப அனுபவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த உணவு முறை மாற்றம்தான். இந்த சிறு வயதில் நபர்கள், அது இளைஞர்களாகட்டும் இளைஞிகள் ஆகட்டும், இந்த இதில் போய் சாப்பிட்றது, பேல்பூரி, பானிபூரி, ரொம்ப சமோசா, ஃபலூடாங்கிறாங்க, ஜிகர்தண்டாங்கிறாங்க, இப்படி எண்ணற்ற பொருட்களை எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்காங்க. தஹிபூரிங்கிறான், சாட் ஐட்டம்ஸ் ஏதோ அக்கேஷ்னலாக சாப்பிடலாம், தப்பு கிடையாது, அதுவே ரெகுலர் டயட்டாக கொண்டு வராங்க. அப்படி சாப்பிடும்பொழுது தான் பிரச்சனை ஆரம்பம். சமோசா இருக்கு பாருங்கள், அது ஒன்று. அது மாதிரி இந்த ஒரு புளி தண்ணி வச்சுருப்பானுங்க, அதை எடுத்து பூரியை உடச்சிட்டு அது உள்ளார ஊற்றி கொடுக்கறது. அந்த மாதிரிலாம் சாப்பிடும் பொழுது வயிற்றில் இருக்கிற பித்தம் கிளறி விடப்படுகிறது. பித்தம் கெட்டு போய் வெளில வந்தால் இரத்தத்துடன் கலந்துவிடும். இரத்தத்தில் கலந்துட்டால் ஒரு வகையான தோல் உபாதைகளை கூட அது ஏற்படுத்தி விடும். அதனால் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நாட்டு காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இது ஆரோக்கியமானவை. அதை நான் இப்போ மாத்திரேன்னு சொல்லி வேறு இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த சம்பிரதாயம் சரியாக வராது. ஏன்னா நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை இங்கே இந்தியன் கல்ச்சரோட பூத்த முகடியாது. இங்கே புகுத்தி கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. தோல் உபாதைகளுக்கு இந்த பித்தமே காரணம் ஆகிறது. அந்த தோல் பார்த்திங்கன்னா செனப்பு மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி செவப்பாக இருக்கும். அந்த இடத்துல அப்படியே விளாரி விடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அப்படியே போட்டு சொறிவாங்க, அப்படியே ஏதோ சில பவுடர்லாம் போட்டு பார்ப்பாங்க, ஒன்றுத்துக்கும் குணாகாது. அந்த தோலில் இருக்கக்கூடிய பிராஜகங்கிற பித்தம் அது கெட்டு போகிறதுனால தான் இந்த உபாதைகள் அனைத்தும் தோன்றுகின்றன. அந்த பிராஜக பித்தத்தை சரி செய்வதற்கு வழி என்ன, நேரடியாகலாம் பண்ண முடியாது. மேலே நீங்கள் மேலே உடம்பில் வந்து நால்பாமராதி கேர தைலம் அப்படிங்கிற ஒரு எண்ணெயை போடலாம், அற்புதமான ஒரு தோல் உபாதைக்கான மருந்தாகும். தினேஷவல்யாதி அப்படிங்கிற பேரில் ஒரு கேர தைலம், ஒரு கோகனட் ஆயில் கிடைக்கிறது, அதை போடலாம். இப்படி நிறைய மருந்துகள்லாம் இருக்குது. ஒரு 20 வயசு பையனுக்கு வரக்கூடிய அந்த உடம்பு தோல் உபாதை குணமாவதற்கு ஏலாதி கேர தைலம் அது பெஸ்ட்டு. அதை எடுத்து நல்லா முகத்தில் பாலிஷ் பண்ணி அந்த இது தேய்ச்சி குளிக்கிறதுனால அந்த தோலில் முகத்தில் வரக்கூடிய தோல் பகுதியில் எந்த வகையான ஒரு கரடுமுரடான ஒரு தோல் உபாதைகளை அது ஏற்படுத்துவதில்லை என பேசலாம். நிறைய பேர் வீட்டில் ரொம்ப பராமரிச்சு பேசுவாங்க, இவர் வந்து பெருசாக என்ன ஏதோ சந்தனம் பூசிக்கிறாரு, என்ன முகத்தில் அதை பூசிக்கிறாரு, இதை பூசிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பூசிக்கிறவனுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு பாருங்களேன், அந்த மகிழ்ச்சியை நாம் வந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. இப்படி பித்தத்தை கலறிவிடக்கூடிய அந்த பொருட்களை நாம் தவிர்க்க வேண்டும். அதிகமான வேர்வை கோளங்களை தூண்டிவிடாத வகையில் நாம் உணவு முறைகளை மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரு நாளைக்கு இருவேளையாவது குளிக்கணும். இப்போ நமக்கு தண்ணி பஞ்சம் இருந்தால் அது கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல, அந்த தண்ணி கஷ்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ மழைக்காலம் பார்த்தாக்க மழையே இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு அவஸ்தை இது. அதனால் நம்ம ஒருவேளையாவது உடம்பை நினச்சிக்கணும், நல்லா ஜில்லுன்னு உடம்பை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஆயுர்வேத பொடிகளை எல்லாம் எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி அதை வந்து உடம்பில் தேய்ச்சி குளிக்கலாம். அதன் மூலமாகவும் நாம் வந்து பித்தத்தை கட்டுப்படுத்தலாம். முக்கியமாக இதில் மீன், கருவாடு, கவுச்சி சாப்பிட்றது, அப்போல முட்டை சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியனாக இருக்கணும், அதுதான் நல்லது. அதனால் இந்த மாதிரியான ஒரு உணவு முறை மாற்றம், செயல்முறை மாற்றம் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும். அதை வந்து நீங்கள் மற்ற உறவுக்காரங்க வீட்டில் போய் பண்ணிக்கிறத விட
நீங்களே தனியாக வீட்டிலிருந்தே செஞ்சுக்கலாம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.